செய்யாமல் வினையை வெல்ல முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப வாழ்க்கை நல்லபடியா அதுக்கு வினைப்பயன். இப்படி வினை பற்றி சொல்லிக்கிட்டே போய் என்ன ஓவாயினா, ஒன்றே ஒன்று புண்ணியம் செய்தால் அன்றி இல்லறம் சிறக்காது, தீர்ந்து போச்சு. கற்பகத்தின் இருந்தாலும் சரி, பங்களா, பசுமாடு, பால் பாக்கியம், வாகனங்கள், செல்வங்கள், அலுவல கணவன் எல்லாம் வேறெல்லாம் இருக்கலாம், ஒன்றுமே இருக்காது. நீ இருக்கிறது கற்பக விருட்சகம். உனக்கு என்ன கிடைக்குதுன்னா எட்டிக்காய். உனக்கு கிடைப்பது எட்டிக்காய். கற்பக விருட்சம் தேன் ஒழுகிறது. ஒருவனுக்கு தேனாக ஒழுகுது கற்பக விருட்சத்தில், ஒருவனுக்கு மாங்கனியாக, ஒருவனுக்கு செல்வமாக இருக்கு. உனக்கு என்ன கிடைத்தது மகளேண்ணா? எட்டிக்காய். ஆக இதுக்கு என்ன உபாயம் என்ன? நீ செய்த புண்ணியம் அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி இல்லறத்தை எப்படி எனக்கு புரியலையே வேணா? இதுதான் பெரியவர்களை தானே பூஜை செய்துவா. யாரை பூஜை செய்வது? ஓம் மகத்தி சாய நம, ஓம் நந்தி சாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் ராமலிங்கசாமி. வல்ல பெரியவர்கள் அழைத்துப்பார். முன் செய்த வினைகள் பொடிபொட்டு போய் இல்லறம் சிறப்பாக இருக்கும். திருமண தம்பதிகள் திருமணத்துக்கு முன் என்ன செய்ய வேண்டும்? ஆசான் ஞான பண்டிதனை அகத்தீசனை வணங்கி எனக்கு பண்புள்ள கணவனாக அமைய வேண்டும். பண்புள்ள கணவன் அமைஞ்ச உடல் ஆரோக்கிய உள்ளவனாக இருக்கணும். உடல் ஆரோக்கிய உள்ளவன் இருக்கிறான், நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லவா? நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க கேட்கணும். திருமணமாக அதை பற்றி திருமண ஆகுவதற்கு முன்னே கன்னி பெண்கள் கேட்க வேண்டும் கடவுளை. பண்புள்ள கணவனாக அமைய வேண்டும், அதே சமயத்து உடல் ஆரோக்கிய உள்ளவனாக இருக்க வேண்டும், நீடி ஆயுள் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அல்லவா? கேட்டால் தருவான் ஆசை. கேட்பா, யார் கேட்பார்கள்? அந்த வயசில் கேட்க முடியுமான்னு விடுவான். உன்னே பிச்சு திருவிட்டு காமை வர. அதே மாதிரி ஆண்மகன் என்ன செய்ய வேண்டும்? பண்புள்ள மனைவியாக அமைய வேண்டும், உடல் ஆரோக்கிய உள்ளவனாக இருக்க வேண்டும், அவள் புத்திரப்பாய்க்கு உள்ளவளாக அமைய வேண்டும் கேட்க வேண்டும். கேட்டால் தருவார்கள். கேட்பார்களோ இந்த காலத்து வாலிபவர்களுக்கு? சிலர் கேட்க மாட்டார்கள், சிலர் கேட்பார்கள். ஆக எதை கேட்கிறாரோ அதை கேட்க வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. உலக மக்களே, அரசியல்வாதிகளே, கேட்க வேண்டும். நான் பெரும் பதவியை வகிக்க வேண்டும், பெரும் பதவி எனக்கு வேண்டும். நான் ஒரு அமைச்சனாக வாழ்வன், பிரதமராக அவன் கேள் அவனை. அப்போ பெரும் பதவி வேணும் என்று கேள், அது தருவார்கள். அடுத்து சிறந்த புலவனாக வேண்டும் என்று கேள், தருவார். சிறந்த பேச்சாளராக வேண்டும் தருவார். இத்தனையும் தருவார். நான் சிறந்த அமைச்சனாக வேண்டும், பிறந்த பேச்சாளராக வேண்டும், எழுத்தானாக வேண்டும், மருத்துவனாக வேண்டும், விஞ்ஞானியாக தருவார். எல்லாம் கேட்டான். அவன் தயாரம் செய்யப்பான், அவன் கேனேன்ற சும்மா பாடேன்றான். இது எல்லாரும் கேட்குறான்டா. விஞ்ஞானியாக வேணும், எம்எல்ஏயாக வேணும், அமைச்சனாக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் எல்லாம் கேட்டான். ஒன்று ஒன்று என்னடா கேட்டேன்? இனி நான் பெறவாது இருக்க உன் அருள் வேண்டும்ட்டான். தலைமகனே, ஞான திருமகனே, கேள்ற மகனே, என்னை யாரும் கேட்கவில்லை, கேட்காத கேள்வி. இதெல்லாம் நிலையில்லாது. விஞ்ஞானியாக இருப்பதும், மருத்துவனாக இருப்பதும், மேதையாக இருப்பதும், சிற அமைச்சனாக இருப்பதும் ஒரு சிறப்பு தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.